17 அக்டோபர் 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியை உருவாக்கியிருந்தார் எம்ஜிஆர். அப்போது அண்ணா உருவாக்கிய திமுகவில் செங்குத்தான பிளவு ஏற்பட்டுள்ளது என்றன ஊடகங்கள். ரசிகர்கள் சாறை சாறையாக வந்து எம்ஜிஆரை பார்த்தனர். மாநிலம் முழுவதும் எம்ஜிஆர் அலை வீசத் தொடங்கியிருந்தது வெளிப்படையாக தெரிந்தது. அந்த சூழலில்தான் எம்ஜிஆர் ரசிகர் மன்ற செயற்குழு தலைவர் அனகாபுத்தூர் ராமலிங்கத்திடமிருந்து எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு அறிக்கை ஒன்று வந்தது. ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தங்கள் மன்றங்களை அண்ணா திமுக என்று மாற்றிக்கொள்ளுங்கள், அதனைத் தொடர்ந்து மேலே கருப்பு, கீழே சிவப்பு, நடுவில் தாமரை பொறிக்கப்பட்ட கொடியை ஏற்றினர் எம்ஜிஆர் ரசிகர்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எம்ஜிஆர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறேன். 20,000 கிளைகளோடு தொடங்கப்பட்டுள்ளது. இதுதான் உண்மையான திமுக. அண்ணாவின் கொள்கைகளே அதிமுகவின் கொள்கைகள் என்றார். அப்போது சட்டமன்ற சபாநாயகராக இருந்த கே ஏ மதியழகனுக்கு திடீரென்று ஒரு சலனம். எம்ஜிஆர் பக்கம் இவ்வளவு எழுச்சி இருக்கிறதே, நாம் ஏன் எம்ஜிஆர் பக்கம் போய்விடக் கூடாது என்று யோசித்தார். அதன் நீட்சியாக எம்ஜிஆர் மதியழகன் சந்திப்பு நடைபெற்றது. ஆனால் திமுகவை விட்டு அவர் வெளியேறவில்லை. சபாநாயகராக இருந்தபடியே அரசியல் காரியங்களில் ஈடுபட தீர்மானித்தார். கே ஏ மதியழகனை அடுத்து ரஷ்யாவுக்கு சென்றிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் எம் கல்யாண சுந்தரம் சென்னை திரும்பி எம்ஜிஆருடன் ஆலோசனை நடத்தினார். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் எம்ஜிஆருடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்தனர். அவர்களோடு கட்சியை பதிவு செய்வது, திமுகவுக்கு எதிராக எப்படியெல்லாம் காய்களை நகர்த்துவது போன்ற விஷயங்கள் குறித்து விவாதித்தார் எம்ஜிஆர். அதன் மூலம் எம்ஜிஆர் முகாம் பரபரப்பாக இருந்தது. இடைப்பட்ட காலத்தில் புரட்சி நடிகர் என்று கருணாநிதி கொடுத்த பட்டத்துக்கு பதிலாக புரட்சித் தலைவர் என்ற புதுப்பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியிருந்தனர் அதிமுகவினர். திடீரென பத்திரிகையாளர்களை சந்தித்த எம்ஜிஆர், திமுக அமைச்சரவை மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் அடங்கிய பட்டியல் ஒன்றை மாநில ஆளுநரிடம் தரப்போகிறேன் என்று அறிவித்தார். அதன்படி தமிழக ஆளுநர் கே கே ஷாவிடம் ஊழல் புகார் பட்டியல் தரப்பட்டது. ஜனாதிபதிக்கு அனுப்பப்படும் என்று எம்ஜிஆர் எதிர்பார்த்தார். ஆனால் ஆளுநரோ அரசியல் சட்டப்படி முதல்வரிடமே அனுப்ப முடியும் என்றார். பட்டியலை திரும்பப் பெற்ற எம்ஜிஆர் அதை குடியரசுத் தலைவர் வி வி கிரியிடம் கொடுத்தார். அந்த பட்டியல் பிரதமர் இந்திரா காந்தியிடம் செல்லவே அதனை அவர் பத்திரப்படுத்திக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றம் கூடியது. சபாநாயகர் மதியழகன் எம்ஜிஆர் பக்கம் சாய்ந்துவிட்ட நிலையில் சபையில் என்ன நடக்கப் போகிறது என்பது மர்மமாக இருந்தது. சபை நடவடிக்கைகள் தொடங்கின. அப்போது எழுந்த எம்ஜிஆர், இன்றைய அமைச்சரவை தங்களுடைய கட்சியின் நம்பிக்கையையும் இழந்து மக்கள் நம்பிக்கையையும் இழந்துவிட்டது. இந்த நிலையில் இந்த அமைச்சரவை நீடிப்பது சட்டவிதி ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டதா என்று கேட்டார். சபாநாயகர் கே ஏ மதியழகனை தன் பக்கம் திருப்பிக் கொண்டு எம்ஜிஆர் ஆடும் அரசியல் ஆட்டத்தை முதலமைச்சர் கருணாநிதி ரசிக்கவில்லை. அவை ஒத்திவைக்கப்பட்டது. கிடைத்த கால அவகாசத்தை கட்சி வளர்க்கும் காரியத்துக்கு பயன்படுத்திக் கொண்டார் எம்ஜிஆர். அதன் ஒரு பகுதியாக திமுக அரசை கண்டித்து முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்தார். கடைகள் மூடப்பட்டன. ஆட்டோ ரிக்ஷாக்கள் ஓடவில்லை. எம்ஜிஆர் எதிர்பார்த்தது அதைத்தான். அந்த சமயத்தில்தான் திண்டுக்கல் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவின் ராஜாங்கம் மரணமடையவே அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. உற்சாகமடைந்த எம்ஜிஆர் திண்டுக்கல்லில் அதிமுக களமிறங்கும் என்று அறிவித்தார். அதிமுகவின் முதல் வேட்பாளர் யார் என்பதில் கட்சிக்குள் பலத்த போட்டி இருந்தது. கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரான எஸ் டி சோமசுந்தரத்தின் விருப்பம் சேடப்பட்டி முத்தையா. ஆனால் ஆர் எம் வீரப்பனோ மாயத்தேவர் என்ற வழக்கறிஞரை நிறுத்த விரும்பினார். எல்லாவிதமான அரசியல் கணக்குகளையும் யோசித்து மாயத்தேவரையே வேட்பாளராக அறிவித்தார் எம்ஜிஆர். திமுக சார்பில் பொன் முத்துராமலிங்கம் நிறுத்தப்பட்டிருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக சங்கரையா அறிவிக்கப்பட்டிருந்தார். ஆனால் சிபிஎம்மின் மாநில செயலாளர் பி ராமமூர்த்திக்கும் எம்ஜிஆருக்கும் நடந்த சந்திப்புக்கு பிறகு சங்கரையா மனுவை வாபஸ் பெற்றார். ஸ்தாபன காங்கிரஸ் சார்பில் என்எஸ்பி சித்தன் போட்டியிட்டார். எம்ஜிஆர் தனது ஒட்டுமொத்த உழைப்பையும் ஒன்று திரட்டி பிரச்சாரம் செய்தார். முதலமைச்சர் கருணாநிதிக்கும் இது கௌரவ பிரச்சினை. அவர் தரப்பிலிருந்தும் உழைப்பு பலமாக இருந்தது. தேர்தல் வேலைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க
மறுபக்கம் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை வெளியிடும் வேலைகளிலும் எம்ஜிஆர் ஈடுபட்டிருந்தார். அப்போது படத்தை வெளியிடுவதற்கு திமுக தரப்பிலிருந்து முட்டுக்கட்டைகள் போடப்பட்டன. குறிப்பாக மதுரை முத்துவிடமிருந்து பலத்த எதிர்ப்பு வந்தது. என்றாலும் அவற்றையெல்லாம் தாண்டி உலகம் சுற்றும் வாலிபனை வெளியிட்டார் எம்ஜிஆர். விலையில் எதிர்ப்புகளை சந்தித்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு தியேட்டருக்குள் உற்சாக வரவேற்பு கிடைத்தது. ரசிகர்கள் மத்தியில் எழுச்சி அலை ஏற்பட்டது. தியேட்டர்களில் ரசிகர்களாக படத்தை கொண்டாடியவர்கள் வெளியே வந்து துண்டர்களாக மாறி களப்பணி செய்தனர். உலகம் சுற்றும் வாலிபனின் வெற்றி திண்டுக்கல் வெற்றிக்கான முன்னறிவிப்பு என்றனர். இறுதியில் அதுதான் நடந்தது. தியேட்டரில் டிக்கெட் வாங்க முண்டியடித்த மக்கள் வாக்குச்சாவடியிலும் அதே நடைமுறையை பின்பற்றினர். கிட்டத்தட்ட 500,000 வாக்குகள் பதிவாகின. 2,5,00,000 அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் எம்ஜிஆர் நிறுத்திய மாயத்தேவர். வெற்றி கொடுத்த சந்தோஷத்தை விட திமுக வேட்பாளர் பொன் முத்துராமலிங்கம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட செய்தி எம்ஜிஆரை குதூகலிக்க செய்தது. திண்டுக்கல் வெற்றி கொடுத்த பூரிப்பிலிருந்து மீள்வதற்குள் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு அதிமுகவுக்கு கிடைத்தது. ஆம், யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 30 இடங்களில் அதிமுக 12 இடங்களை கைப்பற்றியது. இந்திரா காங்கிரசுக்கு 7, ஸ்தாபன காங்கிரசுக்கு 5, திமுகவுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தலா 2 அம்மட்டுமே. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 1, திமுக ஆதரவு சுயேட்சை ஒருவர் என்ற அளவில் தேர்தல் முடிவுகள் வந்திருந்தன. எந்த தனிக்கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. தனிப்பெரும் கட்சியாக அதிமுக உருவெடுத்திருந்தது. இந்திரா காங்கிரஸ் இடதுசாரிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்தது அதிமுக. ஆனால் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது இந்திரா காங்கிரஸ் பின்வாங்கியதால் அதிமுக அரசு கவிழ்ந்து போனது. ஆனாலும் பிரதமர் இந்திராவை பகைத்து கொள்ள எம்ஜிஆர் விரும்பவில்லை. மாறாக அதிமுகவை பலப்படுத்துவதில் மட்டும் கவனம் செலுத்தினார். அந்த சூழலில்தான் திடீர் திருப்பு முனையாக நாட்டில் எமர்ஜென்சியை அமல்படுத்தினார். அது சர்வாதிகார நடவடிக்கை என்று சொல்லி பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் இந்திரா காந்தியை எதிர்த்து போராடி சிக்கலுக்கு உள்ளாக்கின. ஆனால் எம்ஜிஆரோ எமர்ஜென்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தார். இதற்கிடையே தமிழகத்தில் இருந்த கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு திடீரென கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. அதற்கு காரணம் எம்ஜிஆர் அல்ல, சாட்சாத் கருணாநிதிதான். ஆம், எமர்ஜென்சிக்கு எதிராக முதல் கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றியது திமுக. அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் கொடுத்த ஊழல் புகார்களின் அடிப்படையில் திமுக அமைச்சரவை மீது விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி சர்க்காரியா தலைமையில் விசாரணை கமிஷனை மத்திய அரசு நியமித்தது. ஆட்சி கலைப்பு, விசாரணை கமிஷன் என்ற இரட்டை வெற்றியில் உற்சாகமடைந்த எம்ஜிஆர் எழுப்பிய முக்கியமான கேள்வி எப்போது தேர்தல் என்பதுதான். இப்போதைக்கு இல்லை என்று சொல்லிவிட்டது டெல்லி. வெறுத்து போன எம்ஜிஆருக்கு இன்னொரு அதிர்ச்சி வந்து சேர்ந்தது. மாநில கட்சிகளை தடை செய்யும் உத்தேசம் மத்திய அரசுக்கு உள்ளது என்ற தகவல். உண்மையில் அது அதிகாரப்பூர்வ செய்தி கூட அல்ல. ஆனாலும் அதிமுக என்ற கட்சியின் பெயரை அவசர அவசரமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாற்றிக்கொண்டார். 1977 மார்ச் மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள அனைத்து எதிர்கட்சிகளும் ஆனந்த கூத்தாடிய போது எம்ஜிஆர் வருத்தத்தில் இருந்தார். காரணம், அப்போது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. பிறகு சுதாரித்து கொண்டு மக்களவை தேர்தலை எதிர்கொள்ள தயாரானார் எம்ஜிஆர். முதல் பொது தேர்தல் என்றாலும் தனித்து போட்டியிட்டு அரசியல் சாகசம் செய்வதில் எம்ஜிஆருக்கு விருப்பமில்லை. கூட்டணி அமைத்தே களமிறங்க விரும்பினார். அதன்படி இந்திரா காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளோடு கூட்டணி அமைத்தார் எம்ஜிஆர். பிறகு அதிமுகவுக்கு 20, இந்திரா காங்கிரசுக்கு 16, இந்திய கம்யூனிஸ்டுக்கு 3 என்ற அளவில் தொகுதி பங்கீட்டை முடித்திருந்தார் எம்ஜிஆர். தேசிய அளவிலான தேர்தலாக இருந்தபோதும் தமிழக அரசியலையே எம்ஜிஆர் முன்வைத்தார். கருணாநிதி என்ற ஒற்றை எதிரியை குறிவைத்தே அவரது பிரச்சாரம் இருந்தது. ஊழல், வன்முறை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சர்க்காரியா கமிஷன் ஒன்று விடாமல் பேசினார். ஆனால் எதிர்முகமோ நெருக்கடி நிலையை மட்டுமே தேர்தல் பிரச்சனையாக முன்வைத்தது. சர்வாதிகாரத்துக்கு சவுக்கடி கொடுங்கள் என்றார் கருணாநிதி. தேசிய அளவில் கடுமையான சவாலை எதிர்கொண்டது காங்கிரஸ் கட்சி. ஜனதா என்ற பெயரில் பல கட்சிகள் ஒருங்கிணைந்து தேர்தலை எதிர்கொண்டனர். இந்திரா எதிர்ப்பு வாக்குகளை கச்சிதமாக கைப்பற்றும் காரியத்தில் ஈடுபட்டிருந்தனர்.
ஆனால் தமிழ்நாட்டில் இந்திராவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாவற்றையும் எம்ஜிஆர் பார்த்து கொண்டார். தேர்தல் முடிவுகள் வெளியான போது தமிழ்நாட்டில் அதிமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி அபார வெற்றியை பெற்றது. அதிமுகவுக்கு 18 இடங்களில் வெற்றி, இந்திரா காங்கிரசுக்கு 14 இடங்களில் வெற்றி. திண்டுக்கல் என்ற ஒற்றை களத்தில் வெற்றி பெற்றிருந்த எம்ஜிஆர் இப்போது தமிழ்நாடு என்ற மிகப்பெரிய களத்தில் கருணாநிதியை வீழ்த்தி இருந்தார். அந்த தேர்தலில் திமுகவுக்கு கிடைத்த இடம் ஒன்றே ஒன்றுதான். எம்ஜிஆர் உற்சாக வெள்ளத்தில் மிதந்தபோது இந்திரா சோக கடலில் மூழ்கியிருந்தார். இந்திரா காங்கிரஸை தோளில் தூக்கிக் கொண்டு சுமக்க தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் இருந்தார். ஆனால் மற்ற மாநிலங்களில் எதிர்ப்பு அலை கடுமையாக வீசியிருந்தது. இதற்கான பலனை ஜனதா கட்சி அறுவடை செய்திருந்தது. முரார்ஜி தேசாய் பிரதமராகி இருந்தார். ரேபரேலி தொகுதியில் இந்திரா தோல்வி, அமேதி தொகுதியில் சஞ்சய் காந்தி தோல்வி. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துவிட்டது. அடுத்து தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இப்போது எம்ஜிஆருக்கு ஒரு நெருக்கடி உருவாகியிருந்தது. காரணம், மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தது. இந்திரா காந்தி வீழ்த்தப்பட்டு முரார்ஜி தேசாய் பிரதமராகி இருந்தார். ஆகவே இந்திரா காந்தியையும் பகைத்துக் கொள்ளாமல், முரார்ஜி தேசாயுடனும் மோதிக்கொள்ளாமல் கூட்டணி வியூகத்தை வகுத்தார் எம்ஜிஆர். ஜூன் 1977 சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் திமுக எந்த மாதிரியான முடிவை எடுத்துள்ளது என்பதை பொறுத்தே எம்ஜிஆர் தனது பாதையை தேர்வு செய்தார். எமர்ஜென்சிக்கு கருணாநிதி எதிர்ப்பு என்றால் எம்ஜிஆர் ஆதரவு. மாநில சுயாட்சி வேண்டும் என்று கருணாநிதி சொன்னால் எம்ஜிஆரோ ஒரே இந்தியா என்றார். தற்போது நிலைமை மாறியிருந்தது. திமுக தவிர இந்திரா காங்கிரஸ், ஜனதா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் எப்படி அசைகின்றன என்பதை வைத்தே அடுத்த கட்டத்தை தீர்மானிக்க எம்ஜிஆர் முடிவு செய்தார். திமுகவை உதாசீனம் செய்தது ஜனதா. திமுகவுக்கோ இந்திரா காங்கிரசுடன் சேர்வதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போது திமுகவுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே. ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சியோ முதலில் ஜனதாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. திமுகவையே அலட்சியம் செய்துவிட்ட ஜனதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு சொற்ப தொகுதிகளையே தர முடியும் என்றது. அதை ஏற்காத மார்க்சிஸ்ட் திமுக பக்கம் போகவும் விரும்பாமல் கூட்டணிக்கான கதவுகளை திறந்தே வைத்திருந்தது. இதுதான் சமயம் என்று களத்தில் இறங்கினார் எம்ஜிஆர். காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் முரார்ஜி கோபித்துக் கொள்வார். அதற்காக முரார்ஜியின் ஜனதாவுடனும் அணி அமைக்க முடியாது. நிதானமாக யோசித்தார். மின்னல் வேகத்தில் செயல்பட்டார். அதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி பிறந்தது. ஏற்கனவே எம்ஜிஆருடன் ஏற்பட்ட மனத்தாங்கல் காரணமாக இந்திய கம்யூனிஸ்ட் அதிமுக அணியிலிருந்து விலகி இருந்தது. கூட்டல் கடித்தல் கணக்குகள் எல்லாம் முடிந்தன. பழைய எமர்ஜென்சி பாசத்தில் இந்திரா காங்கிரசும் இந்திய கம்யூனிஸ்டும் அணி அமைத்தன. திமுகவும் ஜனதாவும் தனித்தனியே தேர்தலை சந்தித்தன. வேட்பாளர் தேர்வில் கவனம் செலுத்தினார் எம்ஜிஆர். இவர் நல்லவர், அவருக்கு செல்வாக்கு உண்டு என்று ஆளாளுக்கு பரிந்துரை செய்தனர். எஸ்டி சோமசுந்தரம் சில நபர்களை சிபாரிசு செய்தார். ஆர் எம் வீரப்பன் தன் பங்குக்கு சில நபர்களை சிபாரிசு செய்தார். ஒரு வழியாக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. பின்னாளில் பிரபலமடைந்த பொன்னையன், திருநாவுக்கரசு, முத்துசாமி போன்றவர்கள் அப்போது அறிமுகமானவர்களே. 1977 மக்களவை தேர்தலில் செய்த அதே பிரச்சாரத்தை தான் சட்டமன்ற தேர்தலின் போதும் செய்தார் எம்ஜிஆர். ஊழலுக்கு ஓய்வு கொடுங்கள், வன்முறைக்கு விடை கொடுங்கள், சட்ட விரோதிகளுக்கு சாபமணி அடையுங்கள் என்ற ரீதியில் பேசினார் எம்ஜிஆர். அடிக்கடி சர்க்காரியா கமிஷனை இழுத்து கொண்டார். அவரது கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எம்ஜிஆரின் குற்றச்சாட்டுகளை வழிமுடிந்து கொண்டிருந்தது. திமுகவுடன் பிரதான கட்சிகள் எதுவும் கூட்டணி அமைக்கவில்லை. திராவிடர் கழகம் தார்மீக ஆதரவை கொடுத்தது. மணலி கந்தசாமி தலைமையிலான தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுக்கு ஆதரவாக இருந்தது. திமுக தன் பலம் என்று நம்பியது. தனது தொண்டர்கள் பேனா, மைக் மற்றும் மிசா கைதிகளாக சிறையில் அடைக்கப்பட்டு வெளியே வந்திருந்த 40 வேட்பாளர்கள். கழக மாமணிகள் வெற்றி பெற்றிட ஓயாது உடைத்திட வாராய் என் உடன்பிறப்பே, உன் உழைப்பில்தான் உள்ளது கழகத்தின் வெற்றி, உன்னைத்தான் நம்பி உள்ளது இந்த கழகம் என்றார் கருணாநிதி. 15 ஜூன் 1977 தேர்தல் முடிவுகள் எம்ஜிஆரை வெற்றி கோபுரத்தில் அமர வைத்திருந்தன. அதிமுக மார்க்சிஸ்ட் கூட்டணி
பெரு வெற்றி பெற்றிருந்தது. அதிமுகவுக்கு மட்டும் 130 தொகுதிகள் கிடைத்திருந்தன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 12. அந்த கூட்டணியில் இடம்பெற்ற யூனியன் முஸ்லிம் லீக் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது. திமுக என்ற கட்சி வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியப்படும் என்று எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் சூளுரைத்தது நடக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய சொந்த பலத்தில் 48 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. ஊழல் புகார்கள், விசாரணை கமிஷன், பத்திரிகை விமர்சனங்கள், எம்ஜிஆரின் எதிர்ப்பு, இப்படி எல்லாவற்றையும் மீறி திமுக 48 இடங்களை பிடித்திருப்பது அக்கட்சியின் கடுமையான உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்று எழுதியது துக்ளக். எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிறந்த 5 ஆண்டுகளில் ஆட்சியை கைப்பற்றி அத்தனை பேரையும் அண்ணாந்து பார்க்க செய்திருந்தது. 1967 திமுக, சுதந்திரா கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற பெரிய கட்சிகளை கொண்ட அணியை உருவாக்கி மொழி போராட்ட ஆதரவு அலையையும் கொண்டு தேர்தலை சந்தித்த அண்ணாவுக்கு கிடைத்த தொகுதிகள் 138. ஆனால் திமுகவிலிருந்து தனியே பிரிந்து வந்து மார்க்சிஸ்ட் என்ற ஒற்றை கட்சியோடு மட்டும் கூட்டணி அமைத்த எம்ஜிஆருக்கு 130 தொகுதிகள். திமுக என்ற மிகப்பெரிய இயக்கத்துக்கு எதிராக சண்டமாரதம் செய்ய துணிந்ததே ஒரு சாதனை. மிருக வளத்துடன் ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து தனிக்கட்சி தொடங்கி நேற்று வரை எம்ஜிஆருக்கு விசிலடிக்க மட்டுமே தெரிந்த ரசிகர்களை கட்சி அமைப்புக்குள் அழைத்து வந்து தொண்டர்களாக மாற்றி களத்தில் இறக்கிவிட்டது சவாலான காரியம். தேசிய அரசியலையும் மாநில அரசியலையும் ஒரே நேரத்தில் எதிர்கொண்டு சமாளித்து மெல்ல மெல்ல வெற்றியை நோக்கி நகர்ந்தது பெரிய விஷயம். வெற்றி கிடைத்த சந்தோஷத்தில் தடபுடலாக களத்தில் இறங்காமல், யாரோடும் நெருங்கிவிடாமல், யாரையும் பகைத்து கொள்ளாமல் கூட்டணி அரசியலை லாபகமாக கையாண்டு தன்னுடைய பரம எதிரியான கருணாநிதியை வீழ்த்தி 1977 ஜூன் 30 அன்று தமிழகத்தின் ஆட்சி அதிகார நாற்காலியில் அமர்ந்தார் எம்ஜிஆர். 30 ஜூன் 1977 ராஜ்பவனுக்கு விரைந்தது எம்ஜிஆரின் வாகனம். தமிழகத்தின் முதலமைச்சராக எம்ஜிஆருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் பிரபுலால் பட்வாரி. அதிமுக அமைத்த முதல் அமைச்சரவையில் நாஞ்சில் மனோகரன், கே நாராயணசாமி முதலியார், ஜி ஆர் எட்மண்ட், பன்ருட்டி எஸ் ராமச்சந்திரன், அரங்கநாயகம், ஆர் எம் வீரப்பன், கே காளிமுத்து, சி பொன்னையன் உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். அமைச்சரவை பட்டியலை நுணுக்கமாக பார்த்தால் ஒரு விஷயம் புரியும். முதலமைச்சர் என்ற முறையில் எம்ஜிஆர் தம் வசம் எடுத்துக்கொண்ட துறைகளுள் ஒன்று சுகாதாரம். எம்ஜிஆர் மொழியில் ஹெல்த் மினிஸ்ட்ரி. 1971 தேர்தல் வெற்றிக்கு பிறகு கருணாநிதியிடம் எம்ஜிஆர் கேட்டது இந்த துறையைத்தான். அன்று மறுக்கப்பட்டது, இன்று மடியில் அதுதான் எம்ஜிஆர்.